tamilcinemanew.in. நமது தமிழ் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். இந்த வாரம் நம்ம திரைவம்சத்தில் பார்க்க போகிற படம் அண்ணாதுரை. இப்போதெல்லாம் படங்களுக்கு கடும் போட்டி உண்டு. போட்டிக்கு நடுவில் சில படங்கள் சற்று எதிர்பார்ப்பை அதிகம் உண்டாக்கும். நடிகர் என்பதால் மட்டும் இல்லாமல் கதைக்காகவும் இருக்கும். அப்படி விஜய் ஆண்டனி நடிப்பில் வெளியாகி உள்ள படம் தான் அண்ணாதுரை. சரி, இந்த துரை என்ன சொல்கிறார் என்று பார்ப்போம். படத்துக்குள் போகலாமா? படத்தின் கதை. படத்தில் அண்ணாதுரை, தம்பிதுரையாக இருவரும் விஜய் ஆண்டனி தான். எளிமையான குடும்பம், அப்பா துணிக்கடை நடத்தி வருகிறார். அண்ணன் விஜய் ஆண்டனிக்கு பித்து பிடித்தது போல் வேலை இல்லாமல் குடியோ குடி என இருப்பார். அவருக்கு ஒரு சோக பின்னணியும் இருக்கிறது. தம்பி விஜய் ஆண்டனி பள்ளிக்கூடத்தில் வாத்தியார். உடனே சைத்தான் படத்தை நினைத்து விடாதீர்கள், இது வேற துறையில் வாத்தியார். இவருக்கு ஒரு காதல் பின்னணி. ஹீரோயினுடன் போறப்போக்கில் வந்த காதல்தான். போலீஸ் பெண் ஒருவர் காம வக்கர புத்தி கொண்டவர்கள் இடத்தில் மாட்டிக்கொள்கிறார். அவர்களிடமிருந்து அப்பெண்ணை கைப்பற்றி வீடு சேர்க்கிறார் விஜய் ஆண்டனின் அப்பா, ஊரில் வியாபாரிகள் நலசங்க தலைவர். தன் நண்பன் காளி வெங்கட்டுக்காக கடன் வாங்கி கொடுத்து உதவி செய்ய போய் கந்துவெட்டு கும்பலிடம் சிக்குகிறார். ஆனால் அந்த கும்பல் வேறு விதமாக காயை நகர்த்துகிறது. எதிர்பாராத விதமாக அண்ணன் மீது கொலைப்பழி விரிகிறது. இதற்கிடையே குடும்பத்துக்கள் சிக்கல், போலீஸ் வலைவீச்சு, எதிர்பாராத சோகங்கள், தம்பியின் திருமணம் என எல்லாம் கேள்விக்குறியாக நிற்கிறது. அண்ணன் விஜய் ஆண்டனி என்ன ஆனார், அவரின் குடும்பம் என்ன ஆனது, அண்ணாதுரை பித்து பிடித்தது போல் இருப்பது பின்னணி என்ன என்பதே மீதி கதை. படத்தின் கிளாப்ஸ். விஜய் ஆண்டனின் ரியாக்ஷன் இரண்டு ரோல்களும் குட். நூலளவில் தான் வித்யா. கதை தேர்வு செய்த விதம் ஓகே. அவருக்கான படம் இது என நினைக்க தோன்றுகிறது. இயக்குனர் காட்சிகளை கனெக்ட் செய்த விதம் ஓகே. படத்தின் பல்ப்ஸ். அண்ணன் விஜய் ஆண்டனை காண்பிக்கும் போது திடீரென்று தம்பிக்கு என்ட்ரி கொடுப்பது மிஸ் எடிட்டிங். படத்தை இன்னும் கொஞ்சம் சுறுசுறுப்பாக ஆக்கியிருக்கலாம். பாடல் காமெடி என கூடுதல் கவனம் இல்லை. மொத்தத்தில் அண்ணாதுரை அனைவருக்கும் பிடிக்கும், பார்க்கலாம். நமது தமிழ் சினிமா சேனல் வழங்கும் மதிப்பெண் 5/3.